ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்றைய வீடியோவில் வந்த எஸ்பிபி சார் பாடல்களெல்லாம் ரசித்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. 42,000 பாடல்களுக்கு மேலே பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்த எஸ்பிபி அவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். நேற்றைய தொடர்ச்சியாக காதலர்களை மான்களாக பாவித்து கொஞ்சம் தமிழில் கொஞ்சி கொஞ்சி பாடுவார் பாருங்கள் இந்த பாட்டில். இதுக்கு மயங்காத பெண்களை சொல்லுங்களேன். திருமாங்கள் பேசும்போது மொழியேதம்மா, ஒரு பெண்ணின் சொல்லே தெய்வம் அப்படின்னு பெண்களை ஆராதிச்சு எழுதியிருக்க இந்த பாடலுக்கு ஒரு பெரிய கௌரவத்தை தன் குரலால் கொடுத்தவர் எஸ்பிபி. கேளுங்க. தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா, தீதிலா காதலா ஊடலா, என்ன ஒரு தமிழ் உச்சரிப்பு! வேறு ஒருத்தர் இதற்கு இணையாக இருக்க முடியாது இல்லையா? செம்ம பாட்டு கேளுங்க. தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா. காதலியை மழலை கூறும் பைங்கிளி அப்படின்னு உருகி பாடியிருப்பாங்க எஸ்பிபி சார். இதில் மயக்க அடையாத பெண்களை கைவிட்டு எண்ணிடலாம் இல்லையா வியூவர்ஸ்? மரகத மலர் விடும் பூங்கொடி மழலை கூறும் பைங்கிளி, ஊடல் அவளது வாடிக்கை, என்னை தந்தேன் காணிக்கை. ஆஹா, என்ன மாதிரி வரிகள்! இளமை ததும்பும் இந்த வரிகளை கேட்டு காதல் கொள்ளாதவங்க இருக்கீங்களா? கண்ணிலேயே செய்தி சொல்லி காதலை கைதியாக்கும் கதையை மயக்கும் குரலில் பாடி நம்மளை வசீகரிச்சிருப்பாங்க எஸ்பிபி சார். சொர்க்கத்தின் பக்கத்தில் வெட்கத்தை வைத்து கொண்டால் என்னவாகும் கேளுங்களேன். பனி தூங்கும் பசும்புல் தன் காதலி போல மின்னுவதாக கவிஞர் எழுதியிருப்பாங்க. அதை தன் வசீகர குரல் கொண்டு நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார் எஸ்பிபி சார். கேளுங்க. பனி தூங்கும் பசும்புல் பொல்லாத வாழ்க்கை அப்படின்னு ரொம்ப எளிதாக பாடிட்டு கிளம்பிட்டாரு எஸ்பிபி சார். அவருக்கு நம் மலரஞ்சலிகள். இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா, என்னடா பொல்லாத வாழ்க்கை, என்னடா பொல்லாத வாழ்க்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருக்கு.